அந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் உட்கார்ந்து கொண்டிருப்பது யார் காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் என்றால் தமிழ்நாட்டில் யார் காமராஜ் காமராஜரை வீழ்த்தினால் காங்கிரஸ் வீழும் இல்லையா அப்போ அவர் காமராஜருக்கு எதிராக பேசினார் இன்றைக்கு காமராஜரை பற்றி திமுகவில் கேளுங்கள் என்னை விட சிறப்பாக காமராஜருடைய பண்பு நலன்கள் காமராஜருடைய தியாகம் அவருடைய எளிமை அவருடைய வாழ்க்கை தூய்மை பற்றி தான் பேசுவாங்க பேசுகிறாங்க ஆனால் இதே வாய் தானே அன்றைக்கு காமராஜரை பற்றி என்னென்ன அசிங்கமாக பேசியது நான் கேட்டிருக்கிறேன்னு நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொழுது நான் கேட்காத திராவிட முன்னேற்றக் கழக தலைவர்கள் பேச்சே கிடையாது எவ்வளவு தரக்குறைவாக அன்றைக்கு காமராஜர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார்கள் சரி அதற்கு பிறகு என்ன நடந்தது எம்ஜிஆர் இவர்களும் இருக்கிற வரையில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் வெளியே வந்த பிறகு மலையாளி பிறகு மலையாளிக்கு ஓட்டா இந்த மண்ணில் இருக்கிற கூ மண்ணின் மைந்தனுக்கு ஓட்டா இன்னைக்கு இந்த மண்ணின் மைந்தன் கதையெல்லாம் இப்போ புதுசாக ஒன்றே யாரும் கண்டுபிடிச்சிடல அந்த காலத்துலேருந்து அப்போ ஆரம்பிச்சாங்கல்ல அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் திமுக மேடையை என்னடா சொல்கிறான்னு நின்று கேட்டிங்கன்னா வெறும் தனிநபர் பற்றிய தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் தான் அங்கே நடக்கும் எம்ஜிஆர் என்கிற மனிதனை வச்சுக்கினேன் அவர் கூட நடித்த நடிகைகளை வச்சிக்கணு எவ்வளவு கேவலமாக சாக்கடை அரசியலை மேடையில் பேச முடியும் அதை பண்ணாங்க அதற்கு மாற்றாக நேராக ஒரு அதிமுக மேடையாண்டு போய் நீங்கள் நின்னிங்கன்னா கலைஞரை வச்சுக்கின்னு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எவ்வளவு கேவலமாக அலச முடியாது இதுதான் தமிழ்நாட்டில் நடந்தது இவர் என்ன சித்தாந்த ரீதியாக லட்சிய ரீதியாக கொள்கை ரீதியாக வகுப்படுத்தார்களா தமிழ்நாட்டு மக்களுக்கு மேடைகளில் அதெல்லாம் அறுபத்தி ஏழுக்கு முன்னே அப்போ அறுபத்தி ஏழிலிருந்து இன்று வரை நடந்து கொண்டிருப்பது வெறுப்பு அரசியல் தான்